ஹாய் ஆஸ்பிரன்ஸ். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சாப்டரில் டோட்டலாக 3 ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃபேபேசி ஃபேமிலி. ஸோ இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் டாபிக் கீழே வர எக்ஸாம்பிள்ஸ்க்கான நிமோனிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பல்ஸ். ஸோ இதில் மொத்தம் 5 எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ நிமோனிக்ஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் நிமோனிக் என்னென்னு எழுதிடுறேன். ஸோ இதுதான் நிமோனிக். நான் சொல்கிறேன், தமிழில் எல்லாரும் மேலே சாம்பார் சாலை. ஓகே, கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, பட் வியர்னஸ் இஸ் குட் பிகாஸ் இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா, கல்லாறில் கா கிராம், ஆறுனா அர்ஹர், மேலனா மூங், சாம்பார் இந்த எஸ்பி சோயாபீன், சாலை செம். இங்கிலீஷில் பல்ஸ் ஆஃப் கிரேட் மாங் ஆரா ஸ்லோ சடன்லி. ஆரான்னு ஒரு கிரேட் மாங் இருக்காரு, அவர் ஒரு பல்ஸ் சடனாக ஸ்லோ ஆகுது. எக்ஸ்பிளனேஷன், கிரேட் கிராம் மாங் மூங் ஆரா அர்ஹர் ஸ்லோஸ் சோயாபீன் சடன்லி செம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராம்னா ஒன்றும் இல்லை, பருப்பு தான். அர்ஹர்னா துவரம் பருப்பு, சாம்பாரில் போடுற பருப்பு. மூங்னா பாசி பருப்பு. சோயாபீன் நமக்கே தெரியும், சோயாபீன். செம்னா அவரக்காய். ஸோ இவ்வளோ தான். இன்னொரு நிமோனிக் இருக்குது. ஸோ வேணா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் என்னென்ன எழுதிடுறேன். ஸோ இதான் நிமோனிக். ஆரியாட்ட சொல்லு, செம் பாஸு கிரேடு மாஸு. செம்னா செமிஸ்டர் இருக்குல்ல. ஸோ அதில் பாஸ் ஆகிட்டார், கிரேடும் மாஸாக வாங்கிட்டார். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல. ஸோ ஆரியானா அர்ஹர் சொல்லு சோயாபீன், செம் செம் தான், பாஸ்னா பல்சஸ், கிரேடு கிராம், மாஸ்னா மூங். ஸோ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எடிபிள் ஆயில். ஸோ அதோட நிமோனிக் என்னன்னு எழுதிடுறேன். இதுதான் நிமோனிக். தமிழில் கடை சாம்பார். ஓகே, ஹோட்டல்களில் வாங்கின சாம்பார் இருக்குல்ல, கடை சாம்பார். இங்கிலீஷில் சோஃபி க்ரோத் என்ஸ். சோஃபியோட க்ரோத் நின்றுச்சு. ஸோ கடனா கிரவுனட் சாம்பார் நம்ம அங்கே யூஸ் பண்ணது அப்படியே மாற்றாமல் வச்சுருக்கோம். சாம்பார் சோயாபீன். ஸோ இங்கே சோஃபினா சோயாபீன், க்ரோத்னா கிரவுனட், என்ஸ்னா எடிபிள் ஆயில். ஸோ நெக்ஸ்ட் டை. ஸோ இது ஈஸியாக நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டை, அந்த சவுண்டே ஐங்கிற சவுண்டில் தான் முடியுது. ஸோ டை ஐ. ஸோ அதிலிருந்தே நம்ம எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கலாம், ஐ இண்டிகோ ஃபெரா. ஸோ டை ஐனா ஐ இண்டிகோ ஃபெரா. நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் அண்ட் தென் ஃபோடஸ். இதை நம்ம சேர்த்து ஒரே ஒரு நிமோனிக்கில் நான் வச்சுக்கலாம். ஸோ நிமோனிக் முதல்ல எழுதிடுறேன். ஸோ இதோ நிமோனிக், சன் இஸ் ஃபயர்ட் ஃபாதர் சீம்ஸ் டயர்ட். ஓகே, சன் வந்து வேலையிலேருந்து ஃபயர்ட் ஆனால வேலையோட தூக்கிட்டனால ஃபாதர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார். ஸோ சன் இஸ் ஃபயர்ட் ஃபாதர் சீம்ஸ் டயர்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, ஸோ ஃபைபர் ஓகே, சன்னா சன் ஹெம், இது ஃபயர்னா ஃபைபர்ஸ். அடுத்து ஃபாதர் சீம்ஸ் டயர்ட், ஃபாதர்னா ஃபோடர் தான். சீம்ஸ் டயர்ட், சீம்ஸ்னா செஸ்பேனியா, டயர்ட்னா ட்ரைஃபோலியம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து ஆர்னமெண்டல்ஸ் அண்ட் மெடிசன் தான், அதோட முடிஞ்சுது. ஸோ ஆர்னமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆர்னமெண்டல்ஸில் கடைசியில் எல்எஸ் அப்படின்னு முடியுதா? ஸோ எல்எஸ் ஆர்னமெண்டல்ஸ். ஸோ இந்த எல்எஸ்ஸை வச்சு தான் நான் எப்போவுமே நான் வச்சுப்பேன். ஸோ எல்னா லூப்பின், எஸ்னா ஸ்வீட்பீன், இந்த பேர்லேயே இருக்கும் ஆர்னமெண்டல்ஸ். ஸோ ஈஸியாக சாய்ஸில் பார்க்கும்போது நான் ஈஸியாக டிக் பண்ணிடுவேன். ஸோ நிமோனிக் வேணாலும் கீழே ரெண்டு நிமோனிக் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லூப் ஆர் ஸ்வீப். லூப்னா லூப்பின், ஸ்வீப்க்கு ஸ்வீட்பீ. இல்லை வேறு நிமோனிக் வேணாலும் ஸோ கீழே இன்னொன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஆர் லேடி ஆஃப் ஸ்வீட்னஸ். ஆர்னா ஆர்னமெண்டல்ஸ், லேடினா லூப்பின், ஸ்வீட்னஸ் ஸ்வீட்பீ. அட் லாஸ்ட் மெடிசன். முதல்ல நான் எப்படி நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ மெடிசன், மெடிசனில் எம் வருது. ஸோ எக்ஸாம்பிளில் எம் தான் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்குவேன். ஸோ எம் ஃபார் முலியாத்தி அப்படின்னு நான் வச்சுக்குவேன். ஸோ நிமோனிக் வேணாலும் நிமோனிக் மெமோ. ஸோ மேனா மெடிசன், மோ ஃபார் முலியாத்தி. ஸோ அவ்வளோதான். இன்னும் சொலனேசியே லில்லேசியே பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன லெசன்ஸில் நிமோனிக்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட், பாய்.